ராமாஞ்சுலயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஷ்டதிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சிதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ ப்ருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜானே நிரவதி சருணாத்வௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. இப்பொழுது சரணாகதியினுடைய பிரபாவ வியவஸ்தா சுவாமி சாதிக்கின்றார். சரணாகதியினுடைய பிரபாவத்தை ஒரு நியமனம் பண்ற இந்த அளவுதான் பிரமாணம், இந்த அளவுதான் அதுக்கு பிரபாவம், அதிகப்படியான பிரபாவம் சொல்லக்கூடாது. அதிகப்படியான பிரபாவம் சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு தர்மத்துக்கு அதிகப்படியான பிரபாவம் சொல்றதுல பெரிய ஆட்சேபம் இல்ல, அர்த்தவாதமா சிலதெல்லாம் சொல்லலாம். அக்ஷயம் ஹவை சாத்துர் மாசையாஜினா சுக்ருதம் பவதி அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல, சாத்துர் மாசை யாகம் அப்படின்னு ஒரு யாகம், அது பண்றவனுக்கு அதனுடைய புண்ணியமானது அக்ஷயம், அது குறையவே குறையாது, அது அனந்த காலமாக சொர்க்கத்திலே இருப்பான் அப்படின்னு சொன்னா இது அதிகப்படியான பலன். ஏன்னு கேட்டா அக்ஷயமான பலம் அப்படிங்கிறது மோட்ச பலம் தான். சீதை குண்டத்துல போனாதான் நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு திரும்பி வரமாட்டான், அங்கேயே இருப்பான்னு சொல்றதெல்லாம். மற்ற எல்லா புண்ணியமுமே என்னைக்கானாலும் முடிஞ்சிடும், முடிஞ்சு திரும்பி வர வேண்டியதுதான். கொஞ்ச நாள் இருந்தும் அது திரும்பி பூலோகத்துல கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு திருப்பி வர வேண்டியதுதான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா இங்க இப்படி சொல்லியிருக்கேன், அக்ஷயம் ஹவை சாத்துர்மாசியாதின சுக்ருதம் பவதி, சாத்துர்மாசியாகம் பண்ணா அக்ஷயமான பலன், குறைவே இல்லாமல் பலன் இருக்குன்னு சொல்லிருக்கேன்னா அதுக்கு தாத்பரியம் என்ன சொல்றா, மற்ற புண்ணியங்கள்லாம் காட்டிலும் இதுக்கு அதிக புண்ணிய பலன் உண்டு. மற்ற யாகங்கள்லாம் பண்ணான்னா இவன் ஒரு 100 வருஷம் சொர்க்கத்தில் இருக்கான்னு வச்சுப்போம், இல்ல 200 வருஷம் சொர்க்கத்தில் இருக்கான்னு வச்சுப்போம். சாத்துர்மாசி யாகம் பண்ணா அப்படி கிடையாது, சாத்துர்மாசியாகம் பண்ண 500-1000 வருஷம் இருக்கலாம். அப்ப அந்த 100 வருஷம் 200 வருஷம் இருக்கிறவன்லாம் இந்த 1000 வருஷம் இருக்கிறவனை பார்த்து அவனே ஆச்சரியப்படுவான், அப்ப அவனுக்கு என்ன ஒரு குறவும் கிடையாது அப்படின்னு. அதுதான் அக்ஷயம்ங்கிறதுக்கு அர்த்தம். மற்றதெல்லாம் பார்க்க போக இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அக்ஷயம்னு சொல்றது. வாயுஷ்டா அந்தரீக்ஷஞ்சா ஏத்தது அமிர்தம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வாயுவும் ஆகாசமும் அமிர்தம் அப்படின்னு இருக்கு. அமிர்தம்னா அழிவில்லாததுன்னு அர்த்தம். வாயுவும் ஆகாசமும் அழிவில்லாதது அப்படின்னு சொல்றபடினால பிரளயத்துல கூட இது அழியாததோ அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். ஆகாசமானது பிரளயத்துல கூட அழியாதது அப்படின்னு தான் நியாய மதமும் சொல்றது. வேற ஒரு மதத்துல அப்படி ஒரு மதமே இருக்கு. இப்ப வாயுவும் மதமும் பிரளயத்துல கூட அழியாதது, பிரளயத்துல பூமியும் ஜலமும் முதலானதெல்லாம் அழிவே தவிர வாயுவும் ஆகாசமும் அழியாதது அப்படின்னு இது ஒரு வசனம் இருக்கு. ஆனா இதுவும் அதிகப்படியா சொன்னதுதான். ஏன்னா வாயுவும் ஆகாசமும் அழியாததுங்கிறது கிடையாது, பிரளயத்துல எல்லாமே அழிஞ்சிடும், எல்லாம் மொத்தமா அழிஞ்சு வெறும் பிரகிருதி திரவியம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதானே பிரளயம். அப்ப வாயு என்ன ஆகாசம் என்ன எல்லாமே மொத்தமே பஞ்சபூதங்களும் அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கச்ச இது வேதமே பல இடத்துல சொல்றது, வாயு ஆகாசே லீயதே, வாயு ஆகாசத்துல லயிச்சிடும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் ஆகாசம் அதனுடைய காரணத்துல, அது ஆகாசத்தினுடைய காரணமா இருக்கக்கூடியத தன்மாத்திரம் முதலானதுல அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் வேதமே பல இடத்துல சொல்லியிருக்கு. அதனால வாயுச்ச அந்தரீக்ஷஞ்ச ஏத்த தமிருத்தம், வாயுவும் அந்தரீட்சமும் அழியாதது அப்படின்னு சொன்னா அது அதிகப்படி சொன்ன வார்த்தை.
அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சா என்ன மாதிரி வியாக்கியானம் பண்ணிருக்காங்கன்னா, மற்ற பூதங்களை எல்லாம் காட்டிலும் இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், பிருத்திவி மாதிரி ஜலம் மாதிரி இது கிடையாது. நமக்கே தெரியும் இந்த பூமி, இந்த மண், இந்த ஜலம் இதெல்லாம் அப்பப்போ போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஜலம் அழியறது, வேற ஜலம் உண்டாகிறது அப்படின்லாம் இருக்கு. ஆனால் ஆகாசம்லாம் அப்படி இல்லையே, ஆகாசம் ஸ்திரமா இருக்கிறதா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் காட்டும் அது இன்னும் கொஞ்சம் கூட நாள் இருக்கு அப்படிங்கறபடினால அது அழியாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது உண்மையில அழிவு உண்டு. அது போல சாஸ்திரத்துல இந்த மாதிரியான அதிகப்படியான வசனங்கள் சிலதெல்லாம் இருக்கும், அதிகப்படியா பிரசம்சை பண்ற வசனங்கள் எல்லாம் சிலது இருக்கும். அதுக்கு சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அது சொன்னதை அப்படியே எடுத்துக்க முடியாது. அப்படியே எடுத்துட்டா என்ன ஆகும் கேட்டா, மற்ற வசனங்களோட விரோதம் வரும். அதை பார்த்துதான் இதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அக்ஷயம் ஹவி சாதுர்மாசியாக சுக்ரதம் போதி அப்படின்னு சொன்னா, சாதுர்மாசியாகம் பண்றவனுக்கு அக்ஷய பலம் வரும் அப்படின்னா, ஆனா கர்ம பலன் எதுவுமே அக்ஷயம் கிடையாதுன்னு பொதுவான பல வசனங்கள் அநேகம் இருக்கு. பரீட்சி லோகான் கர்மசிதோ பிராமணோ நிர்வேதமாயாது, கர்மத்தனான பலன்கள் எதுவுமே நித்தியமாக கிடையாது அப்படின்லாம் பல வசனங்கள் இருக்கு. இது மாத்திரம் இப்படி நித்தியமா இருக்க முடியும்? அதனால இதுக்கு ஒரு தாற்பயம் இருக்கு. அதனால மற்ற சாஸ்திரங்களுக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் இந்த சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ணணும். இதுக்கு ஏதோ தாற்பயம், ஆனா சொன்னதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, பெருமையான சொல்லல. அது என்ன அர்த்தம், என்ன தாற்பயம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆச்சாரியர் எல்லாம் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க பொதுவாக. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் இங்கே திருவுள்ளம் பத்திருக்கார். சரணாகதியினுடைய பிரபாவத்தை அதிகப்படியாக சில பேர் சொல்வார்கள். சில சாஸ்திரங்கள்லயே அதிகப்படியா இருக்கும், சில ஆச்சாரியர்களுடைய வசனங்களும் அதிகப்படியா இருக்கும். அதுக்கெல்லாம் சரியான தாத்பரியத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவ சொல்லிட்டாளே அப்படிங்கறதுக்காக அதை அப்படியே நாம எடுத்துட்டு சாஸ்திரத்தை மீறக்கூடாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை புரிஞ்சுட்டு அவ அதிகப்படியா சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படிங்கறதையும் நாம சரியா புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக சரணாகதி பண்ணவனுக்கு உத்தராகமும் ஒட்டாதுன்னார். உத்தராகம்னா சரணாகதி பண்ணி முடிச்ச அப்புறம் அவன் பண்ற தோஷங்கள் இருக்கும் இல்லையா, பாபங்கள், அதெல்லாம் ஒண்ணும் அவனுக்கு ஒட்டாது அப்படின்னா, ஒன்னு உத்தராகமும் ஒட்டாது, பின்னாடி பண்ற தோஷங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னா, அப்ப பின்னாடி தாப்பு பண்ணாலும், பின்னாடி அவன் தோஷம் பண்ணாலும் அபராதங்கள்லாம் பண்ணாலும் கவலையே கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டானா, அவன் பின்னாடி அபராதங்கள்லாம் பண்ணால் அந்த அபராதத்துல ரெண்டு விதம் இருக்கு, தெரிஞ்சு பண்ண அபராதம், தெரியாத பண்ண அபராதம். இதுல தெரியாத பண்ண அபராதத்தை பகவான் க்ஷமிச்சிருவான், தெரிஞ்சு பண்ண அபராதத்துக்கு பிராயசித்தம் பண்ண மாதிரி பண்ணுவான். அப்படி பிராயசித்தம் பண்ணதுன்னா தண்டனை கொடுத்து அந்த அபராதத்தை இங்கே சரியாக்கிடுவான், சரியாக்கிட்டு இவனுக்கு எப்படியாவது மோட்சத்தை கொடுத்துவான். அதாவது பின்னாடி இவன் பண்ண அபராதம் ஒட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு மோட்சம் வராது. சரணாகதி பண்ணவனா இருந்தாலும் அவனுக்கு யாரா இருந்தாலும் கர்மம் இருக்கிற வரைக்கும் மோட்சம் வராது. கர்மத்தை விட்டுதான் மோட்சத்துக்கு போகணும். இப்ப சரணாகதி பண்ணிட்டு நிறைய கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, நிறைய அபராதங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா அப்ப மோட்சம் வர முடியாது. அந்த அபராதங்கள்லாம் இவங்கிட்ட சேராம இருக்கணும், அப்பதான் மோட்சம் வரும். சரணாகதி பண்ணினே பகவான் என்ன பண்றான்னா, இந்த அபராதங்கள் தான் இவங்கிட்ட சேராதபடி பாத்துக்கிறான். சேராதபடி பாத்துக்கிறதுக்கு என்ன விதம் அப்படின்னா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தெரியாத பண்ண அபராதத்தை எல்லாம் க்ஷமிச்சு, தெரிஞ்சு பண்ண அபராதத்துக்கு எல்லாம் பிராய சித்தத்தில் மூட்டியோ அப்படி இல்லட்டா சிக்ஷை கொடுத்தோ அது ஒரு விதத்துல சரியாக்கி இவன் அபராதம் இல்லாதவனாக ஆக்கி இவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடுறான். சரணாகதி பண்ணால் மோட்சங்கிறது நிச்சயம். அதனால இந்த அபராதத்தினாலே இவன் மோட்சத்துக்கு தடை வரும்படி வராமல் இந்த அபராதத்தை எப்படியாவது ஒழிச்சு இவனுக்கு தடையே இல்லாமல் மோட்சத்தை கொடுத்துடுறாங்கிற தாத்பரியத்துல பின்னாடி அபராதம் பண்ணா கூட பெரிய அளவுல விட்டாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். இது இல்லாம அபராதம் பண்ணாலும் ஒட்டே ஒட்டாது அப்படின்னா அப்ப தாராளம் அபராதம் பண்ணலாம் அப்படின்னு ஆயிடும். அது சாஸ்திர விருத்தம். என்ன சரணாகதி பண்ணவனும் சாஸ்திர வசியன் அப்படின்னும், அவன் அபராதம் பண்ணக்கூடாது அப்படின்னு பல சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இதுதான் பிரபாவ வியவஸ்தா அதிகாரம். சரணாகதியினுடைய பிரபாவத்தை அதிகப்படியாக சொல்லுது. நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம், சரணாகதி பண்ணவனுக்கு பகவத் பக்தனுக்கு ஜாத்தியாதி எல்லாம் ஒண்ணும் பேதங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்குள்ளையோ அதுக்கு தாற்பயம் என்னங்கறத பார்த்தோம். ஜாத்தியாதி பேதங்கள்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு சொல்ல போற விஷயம், இந்த திருநாமத்துல சொல்ல போற விஷயம்
முக்கியமான விஷயம் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படிங்கறதுக்கான அர்த்தம். சரணாகதியை பத்தி பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ணன் விதிக்கிற வாக்கியம் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வருக அப்படிங்கிற வாக்கியம். இது சரம ஸ்லோகத்துல ரொம்ப பிரதானமாக நாம இதை வச்சுருக்கோம். நம்ம சம்பிரதாயத்துல சரம ஸ்லோகம்னு பலது இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப பிரதானமா வச்சுருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு விதிக்கிறது சரணாகதிய நீ செய் அப்படின்னு விழிக்கக்கூடிய வசனம் இங்க ஸ்பஷ்டமாக இருக்கு. அப்போ சர்வ தர்மான் பரித்தியஜ்ய எல்லா தர்மங்களையும் நன்கு விட்டுட்டு மாமேகம் சரணம் விரஜ என் ஒருவனையே சரணமாக அடைவாய் அப்படின்னு கண்ணன் சொல்றான். இதுல இந்த சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச பல விதமான வியாக்கியானங்கள் இருக்கு. ஒரு விதம் ரெண்டு விதம் இல்ல, அநேக விதமான வியாக்கியானங்கள் இதுக்கு இருக்கு. அப்ப இதனுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுட்டு பிரபத்தினுடைய பிரபாவத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டோம்னா மொத்தத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் சொன்னா அப்ப சரணாகதியும் பண்ண வேண்டாம்னு ஆயிடும். ஏன்னா எல்லா தர்மத்திலும் சரணாகதியும் ஒரு தர்மம் தானே, அப்ப அதையும் விட்டுடணும் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப சரணாகதியும் பண்ண வேண்டாம்னாகும். மற்ற தர்மங்கள்லாம் சந்தியாவந்தன தர்மங்கள், அதையும் விட்டுடணும்னாகும். இன்னும் வேதத்துல என்னென்ன தர்மங்கள் சொல்றதுக்கோ எல்லா தர்மங்களையும் விட்டுடணும் அப்படின்னா அப்போ ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி என்ன அர்த்தம் சொல்லாமல் அந்த பிரகரணத்துக்கு சேர்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். அந்த இடத்துக்கு பகவத்கீதையில எந்த இடத்துல கண்ணன் இது சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல அவனுக்கு தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்த்து தானே சொல்லணும். அந்த மாதிரியான சரியான அர்த்தம் தான் சொல்லணும் அப்படிங்கறதுனால சுவாமி தேசியன் இதுல ரொம்பவே சிரமப்பட்டிருக்க. அதுல இந்த இடத்துக்கு இந்த பகவத்கீதா வசனம் தானே இது, அந்த பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் சாதித்தவர் சுவாமி பகவத் ராமானுஜர். அவர் இதுக்கு ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்கார். சர்வதர்மான் பரித்தேஜ்ய என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்கார். முதல் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதானா, எல்லா தர்மத்தையும் பரித்தேஜ்யனா பரித்தியாகம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். எல்லா தர்மங்களையும் தியாகம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். தியாகம் பண்ணினா தியாகம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும் இல்லையோ, அதுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணனே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். தியாகம்ங்கிறது மூணு விதம், சாத்விக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம் என்பதாக மூணு விதம். தாமச தியாகம் அப்படின்னா அசுரர்கள் முதலானவர்கள்லாம் சாஸ்திரத்துல துவேஷத்தினாலேயும் எம்பெருமான் கிட்ட துவேஷத்தினாலேயும் யாகம் முதலானதெல்லாம் அழிப்பார்கள், எல்லா தர்மங்களையும் இல்லாதபடி பண்ணுவார்கள். அப்படி பண்ணி அவளையும் செய்ய மாட்டா, மற்றவர்களையும் செய்ய விட மாட்டா. அப்ப அவர்கள்லாம் செய்யாம இருக்காளே அப்படின்னா அதுதான் தாமச தியாகம். தர்மங்களை எல்லாம் அவ துவேஷத்தினால செய்யாம இருக்கா அப்படிங்கிறது தாமச தியாகம். ராஜச தியாகம் அப்படின்னா என்ன கேட்டா, சாஸ்திரத்திலாம் நம்பிக்கை இருக்கான், நம்பிக்கையோட இருக்கான், ரஜோகுணத்தான் வரக்கூடியதான் எல்லாம் தெரியும், நம்பிக்கையோட இருக்கான், பகவான் இருக்காருங்கறத புரிஞ்சுட்டு இருக்கான், தர்மத்தை எல்லாம் நம்புறான். ஆனா இவனால செய்ய முடியல, அதனால விட்டுட்டான். இவன் அதுல பிரயாசப்படுறதுக்கு இவன் தயாரா இல்ல. ஆமா இந்த காலத்துல உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏதோ இருந்தோமா சாப்பிட்டோமா சௌக்கியமா இருக்கோமாங்கறத விட்டு இந்த தர்மங்களை எல்லாம் பண்றதா இருந்தா எவ்வளவு கஷ்டம். காலம் கஷ்டால இருந்து தீர்த்தமாடி குளிர்ல அதெல்லாம் இருந்து தீர்த்தமாடி இந்த தர்மங்கள்லாம் ரொம்ப கஷ்டமானது சார், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் சார் பண்ண முடியும், இவ்வளவு தூரம் மெனக்கட்டுலாம் நம்மளால பண்ண முடியும், மனசுக்குள்ள இருந்தா போதும் அப்படின்னு இந்த மாதிரியான வச்சனங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பான். இது வந்து ராஜச தியாகம் அப்படின்னு பெயர். ரஜோ குணத்தினாலே இந்த தியாகத்தை அவ பண்றா, இந்த தர்மங்களை எல்லாம் விடுறா. மூணாவது சாத்விக தியாகம் அப்படின்னு, சாத்விக தியாகம்னா சத்துவ குணத்தினாலே வரக்கூடிய தியாகம். இந்த தியாகம் என்ன கேட்டான்னா, சர்வ தர்மங்களையும் பண்ணுவாங்க, சத்துவகுணம் இருக்கிறவன் சாஸ்திரம் சொன்ன தர்மங்களை எல்லாம் பண்ணுவானோ இல்லையோ, பண்ணிட்டு நான் பண்ணலை அப்படின்னு அதை தியாகம் பண்ணிடுவான். எம்பெருமானுக்காக அதை தியாகம் பண்ணிடுவான். இந்த தர்மம் எல்லாம் நாராயணனாய சமர்ப்பயாமே அப்படின்னு பெருமாளுக்கே சமர்ப்பிச்சுட்டு இந்த தர்மத்துல கர்த்திருத்துவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் எல்லாத்தையும் பண்ணிடுவான். இதனால வரக்கூடிய பலன் எனக்கு இல்ல, ஏன்னா பகவத் கைங்கரியமாக நான் இதை பண்ணிருக்கேன்,
ஸ்ரீ பகவதாஜ்யா சீவன் நாராயண பிரீத்தர்த்தம் சொல்ற மாதிரி நாராயணனுடைய பிரீத்திக்காக இதை பண்ணிருக்கேன். தவிர எனக்காக பண்ணல, நான் பண்ணதும் நானாக பண்ணல. சஸ்மி சொப்ரீத்தையே ஸ்வயமேவ காரியதி, எம்பெருமானே தன்னுடைய பிரீத்திக்காக என்னை வச்சு இதை பண்ண வச்சிருக்கான் அப்படின்ட்டான். இப்படி எல்லாம் இவன் வந்து அந்த கர்மங்களை செஞ்சுண்டு அதை எம்பெருமானே பண்றதாகவும், அதை எம்பெருமான் தனக்காகவே தானே பண்றதாகவும், அதுல தான் ஒரு உபகரணமாகவும் இருக்கிறதாக இருக்கும்போது அது வந்து சாத்விக தியாகம் அப்படின்னு பெயர். ஏன்னா அது பண்ணதா அர்த்தம் இல்லையே, அது ஒரு உபகரணம் தானே. ஒரு வீணையை எடுத்து ஒருத்தன் அழகாக கச்சேரி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்போ கச்சேரி பண்றவன் அவன் தானே தவிர வீணை கச்சேரி பண்ணல, வீணை கச்சேரி பண்ணல, அந்த வீணையை வாசிக்கிறவன் வீணை வித்வான் இருக்காரு, அவர் தான் அந்த கச்சேரி நடத்திருக்கார். வீணைங்கிறது அவருக்கு ஒரு கருவியா தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி இப்ப பகவான் என்னை கொண்டும் இந்த தர்மங்களை எல்லாம் பண்ணிருக்கான், நான் வெறும் கருவியா தான் இருக்கேன். இதை பண்ணி வச்சதோ இல்ல இதனுடைய பலனோ இல்ல இந்த கர்மமும் பகவானுடையதுதான், அதாவது இந்த கர்மமும் பகவானுக்கு சேஷமானதுதான், எனக்கு சேஷமானது. என்னுடைய கர்மம் இல்ல, நான் செய்யற கர்மம் இல்ல, எனக்காக செஞ்ச கர்மம் இல்ல. எப்படியானா ஒரு வித்வான் ஆனவன் அவர் வீணையை கையில எடுத்து வீணா விசேஷம் இவ வெங்கடசீலநாதான் சுவாமி தேசியன் சொல்ற உதாரணம், வீணையை கையில எடுத்து வித்வான் ஆனவன் வீணையை வாசிச்சான்னா அவனுக்கு தான் பெருமை, பலனும் அவனுக்கு தான், செய்யறனும் அவன் தான். வீணைங்கிறது கருவிதானே, வீணை தான் செஞ்சது அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ அப்படின்னா வீணை ஒண்ணும் செய்யல அவர் தான் செஞ்சார்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் நான் ஒண்ணும் செய்யல பகவான் தான் செஞ்சார் அப்படின்னும் போது தியாகம் ஆயிருக்கு. இப்போ இவன் பண்றான் பண்ணிட்டே இவன் தியாகம் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சாத்விக தியாகம் அப்படின்னு பெயர். அப்போ எம்பெருமானார் இந்த சர்வதர்மான் பரித்தியங்கச்ச இந்த சாத்விக தியாகத்தை எடுத்துக்கலாம் அர்த்தமா சொல்லியிருக்க, எல்லா தர்மங்களையும் சாத்விக தியாகம் பண்ணி அப்படின்னா எல்லா தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அதை நான் பண்ணல அப்படிங்கிற எண்ணத்திலையும் பல தியாகத்தையும் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். தியாக திரைவித்யமித்வா சுமதமித ஜகவ் சாத்விக தியாகமீசா, மூணு விதமான தியாகத்தையும் சொல்லி கடைசியில கிருஷ்ணன் தனக்கு பிடிச்சது சாத்விக தியாகம் அப்படின்னு தன்னுடைய மதத்தையும் அருள் செய்திருக்கான் பகவத்கீதையில. அதை எம்பெருமானார் வச்சுண்ட சர்வதர்மான் பரித்தியாக தியாகம் பண்ணுமோ சொல்லியிருக்கு. அப்படின்னா தர்மஸ்வரூபத்தை தியாகம் பண்ணக்கூடாது, ஒரு தர்மங்களையும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா சர்வதர்மான் பரித்தியாக அப்படின்னு சொரூப தியாகத்தை சொல்லல இங்க. பின்ன என்ன கேட்டா சாத்விக தியாகத்தை சொல்லியிருக்கு. சாத்விக தியாகம்ங்கிறது தன் சொரூப தியாகம் கிடையாது, சாத்விக தியாகம் சொரூபத்தை பண்ணணும், பன்னெண்டே தியாகம் பண்றதுதான் சாத்விக தியாகம் பெயர். அதனால அப்படியாக எல்லா தர்மங்களும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அதில் சாத்விக தியாகம் அப்படிங்கறத பண்ணணும் அப்படிங்கறத எம்பெருமானார் அவளை செய்திருக்கார். இந்த சாத்விக தியாகம்ங்கிறது புத்தி விசேஷ ரூபம், ஏன்னா பண்ணணும் கிரியாயில நம்ம எதையும் விடல, எல்லா கிரியையும் பண்றோம், ஆனா புத்தியில தியாகம் பண்றோம். தியாகத்துல புத்தியில தியாகம் அப்படிங்கறதும் உண்டு. தியாகம்னா உத்துறது அப்படின்னா கிரியை விடுறது மாத்திரம்தான் இல்ல. இப்ப தியானங்கள்லாம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், தானம்னா ஒரு பழத்தை தானம் பண்ணணும்னா பழத்தை கையால் எடுத்து கொடுக்கணும், இல்ல இன்னொன்னு புஸ்தகம் தானம் பண்ணணும்னா புஸ்தகத்தை கையால எடுத்து கொடுக்கணும், ஒரு நிலத்தை தானம் பண்ணணும்னா நிலத்தை கையால் எடுத்து கொடுக்க முடியாது. பின்னாடி கேட்டா மனசுக்குள்ள புத்தியில தான் பண்ண முடியும், இந்த நிலம் என்னுடையது நினைச்சுன்னு இருந்தேன், இது என்னுடையது இல்ல இன்னும் உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு புத்தியில அந்த எண்ணத்தோட கூட ரெக்கார்டுக்கு பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரியா இதுவும் புத்தியில வரக்கூடிய தியாகம் இது, இதை விட்டதாக புத்தியில தியாகம் பண்ணணும் அவ்வளவுதானே தவிர வேற விடுறதுன்னு தனியா கையில எடுத்து அப்புறம் விடுறதுங்கிறது இதுல வராது. அதனால சர்வதன்மான் பரித்தியஜ சுவாமி தேசியனுடைய வசனம் இப்போ சர்வதன்மான் பரித்தியஜ என்கிற இடத்தில் பிரதம யோஜனையில் புத்தி விசேஷ ரூபமான சாத்திக தியாகம் சொல்லுகிறது என்று பாஷ்யகாரர் அருள் செய்தார். இப்புத்தி விசேஷம் சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு பிரபத்தி அனுஷ்டான காலத்திலும் பின்பு ஸ்வயம் பிரயோஜனமாய் உபாயத்தோடு துவக்கட்ட உத்தர கிருத்தியத்திலும் உபஜீவியம். இந்த சாத்திக தியாகம் நமக்கு வேணும். சரி சர்வதன்மான் பரித்தியஜ அப்படின்னு எல்லா தர்மங்களையும் சாத்திக தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஏன் இங்க சொல்ற, சரணாகதி பண்றவனுக்கு இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டானா, சரணாகதி பண்றவனுக்கு இது வேணும், குறிப்பாக முதல்ல பிரபத்தி அனுஷ்டான காலத்துல வேணும். பிரபத்தி அனுஷ்டான அகம் மத்ரக்ஷணம் பெறும் மத்ரக்ஷண பலன் தான் நபமா அப்படின்லாம் சொல்லணும் இவன். அதனால பிரபத்தி அனுஷ்டான காலத்துல எல்லா தர்மங்களையும் சாத்திக தியாகம் பண்ணணும். பின்பு ஸ்வயம் பிரயோஜனமாய் உபாயத்தோடு துவக்கற்ற உத்தர கிருத்தியத்தினம், சரணாகதி பண்ணி முடிச்ச அப்புறம் உத்தர கிருத்தியம் பண்றாலும் இல்லையோ, இவன் பின்னாடி செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இருக்கும் சரணாகதிக்கு அப்புறம், இவன் எந்த தர்மம் செஞ்சாலும் அதனுடைய பலன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படாமல் அதை பகவானுக்கே சமர்ப்பிக்கிறான். ஏகாதசி இருக்குன்னு வச்சுப்போம், ஏகாதசி உபவாசம் இருக்கான்னு வச்சுப்போம், சரணாகதி பண்ணி முடிச்சான் ஏகாதசி உபவாசம் இருக்கான்னா ஏகாதசி உபவாசத்துக்கு எத்தனையோ பலன் சொல்லியிருக்கு, அந்த பலன்கள்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும்,
அப்படி எல்லாம் நினைச்சுட்டு இவன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த புண்ணியங்கிறது இவனுக்கு வந்து இந்த மோட்சத்துக்கு எதிராக போய் நிற்கிறோம் கடைசியில. அதனால புண்ணியத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இல்ல. பின்ன என்ன கேட்டா ஏகாதசி விரதங்கிறது ஒரு பகவத் ஆராதனமாக இருக்கு. விரதங்கள்லாம் பகவத் ஆராதனமானபடினால இது குறிப்பாக பகவத் ஆராதனமா சொல்லிருக்கிறபடினால அந்த பகவானுக்காக இந்த உபவாசத்தையோ இந்த விரதத்தையோ இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆக இந்த மாதிரி உத்தர கிருத்தியத்திலையும் இந்த சர்வதர்மான் பிரதித்தியங்கிறத எம்பெருமானார் சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு சரணாகதியில. இது ஒண்ணு. த்விதீய யோஜனையில் அர்த்தம் இதே சர்வதர்மான் பிரதித்திய அப்படிங்கறதுக்கு ரெண்டாவது அர்த்தம் ஒண்ணு சீபாஷ்யகாரே சாய்ச்சிருக்க, கீதா பாஷ்யத்துல ரெண்டு அர்த்தம் சாய்ச்சிருக்கேன். த்விதீய யோஜனையில் அல்பசக்தியாய் விளம்பாட்சமனானவனுக்கு துஷ்கரமாய் சிறகால சாத்தியமான உபாயாந்தரத்தை பார்த்து சோகம் பிறக்க அவனுடைய சோகாபலோதனார்த்தமான சுகரமாய் சகிர்கர்த்தவியமான உபாயாந்தரத்தை விதித்ததாக்கி நீ உபாயாந்தரத்தில் அலைய வேண்டாம் என்கிறது என்று அருளி செய்தார். ரெண்டாவதுல என்ன சொல்றக்க, சர்வதர்மான் படித்த ஜன எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா தர்மங்களையும் விட்டுட்டும்னு அர்த்தம். பகவத்கீதையில முன்னாடி சொன்ன எல்லா தர்மங்கள் கர்மயோகம் ஞான யோகம் இந்த தர்மங்களை எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்க. அதான் ஒருத்தன் பக்தி யோகம் பண்றான் நிச்சயம், பக்தி யோகம்னா உபாயம் உபாசனம், உபாசனம் பண்றான் ஒருத்தன். உபாசனம் பண்ணணும்னா முன்னாடி கர்மயோகங்கள் ஞான யோகம் இதெல்லாம் வந்திருக்கணும். உபாசனமே நித்தியப்படி நல்லா நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களும் இன்னும் அதுக்கு தேவையான எத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விடாம அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும். யாக யஜ்ஞாதிகள் உட்பட யாகங்கள் விரதங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டுதான் நித்தியப்படி உபாசனத்தை நல்லா வளர்க்க முடியும். இல்லாட்டா வளர்க்க முடியாது. ஒண்ணும் இல்லாம சோமியத்தனா உபாசனம் மாத்திரம் பண்ணா அப்படிலாம் தான் வராது. அகரக அனுஷ்டியமான வர்ணாசிரம தர்ம அனுகிரகித்த தது உபாசனம் அப்படிங்கிறார் சுவாமி சீபாஷ்யகாரர். நித்திய தினம் நித்திய நித்தியம் செய்ய வேண்டிய வர்ணாசிரம தர்மங்கள்ல ஒரு குறவும் இல்லாமல் எல்லாத்தையும் நடத்தின்னு வந்தாதான் உபாசனம்ங்கிறது நல்லா பண்ண முடியும். இல்லாட்டா பண்ண முடியாது. அப்போ அவனும் நித்தியம் இந்த உபாசனம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காகவே நிறைய சமப்பட வேண்டியதா இருக்கு, நிறைய எம்பெருமான் கிட்ட இது பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், இதெல்லாம் பார்த்து பயந்துட்டான். இப்படி எத்தனை நாள் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, எத்தனை நாள் தான் இந்த காரியங்களையும் பண்ணி அப்புறம் உபாசனம் பண்ணி மறுபடியும் எனக்கு உபாசனம் நல்லா சித்திக்கணுமேங்கிறதுக்காக திருப்பி அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணி மறுபடியும் உபாசனம் பண்ணி இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இது நம்மளால முடியுமா அப்படின்னா, அப்ப அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்றான். அவன் பார்த்து சோகப்படுறான் இல்லையோ மாசுச்சா, அப்பா சோகப்பட வேண்டாம், சர்வதர்மான் பரித்திய நீ கிட்ட உபாசனம் பண்ணான்னு வந்துட்டு இல்லையோ, அந்த உபாசனத்துக்கு தேவையான தர்மங்கள் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் இது மொத்தத்தையும் விட்டுடு, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீ விட்டுடு. மாமேகம் சரணம் வருக, என்ன சரணாகதி பண்ணு, பகவானே எனக்கு பக்தி யோகம் நன்னா நடக்கணும், உபாசனம் நன்னா நடக்கணும், நன்னா நடக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு சரணாகதி பண்ணு, நான் வந்து உனக்கு அந்த பலனை நன்னா நடத்தி வைக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு. இது ரெண்டாவது அர்த்தத்துல எம்பெருமானார் சாய்ச்ச அர்த்தம். அதாவது பகவத்கீதையில உபாசனத்தை பத்தி தான் சொல்லிட்டு வருது, முக்கியமாக கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் தான் சொல்லிட்டு வருது. இந்த ஸ்லோகத்துக்கு சரணாகதி அப்படின்னு வச்சு அர்த்தம் அப்புறம் தான் வருது, அது நித்தியத்துல தான் எம்பெருமானார் சாதிக்கிறார். இந்த கத்தியத்துல அதாவது கத்தியத்துல தான் எம்பெருமானார் சாதிக்கிறார். கீதா பாஷ்யத்துல இந்த ரெண்டு அர்த்தம் சாதிக்கிறார். மூணாவது ஒரு அர்த்தம் வந்து கத்தியத்துல தெரியுது, அதனால இப்படி இருக்கு. இதுல ரெண்டாவது அர்த்தம் எடுத்து பார்ப்போம். ரெண்டாவது அர்த்தத்துல சர்வதர்மான் பரித்தியான சர்வனா லோகத்துல இருக்க மொத்த தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடத்துல என்ன தர்மங்கள் சொல்றதாலோ அதுதான் சர்வதர்ம அப்படின்னு சொல்ல முடியும், மொத்தமா சொல்ல முடியாது. நாலு பேர் இருக்காங்களோ ஒரு இடத்துல ராமன் கிருஷ்ணன் முகுந்தன் கோவிந்தன், ராமன் கிருஷ்ணன் முகுந்தன் கோவிந்தன் யார் யார் வந்துக்கோங்கோ யார் வந்து எல்லாரும் வாங்கோ அப்படின்னா, எல்லாரும் வாங்கோன்னா அந்த இடத்துல யார் இருக்காரோ அவ எல்லாரும் வாங்குவோம்னு அர்த்தம், தவிர லோகத்தில் இருக்க மொத்த பேர் வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த சர்வாங்கிற படம் இருக்கு இல்லையோ எல்லாம் அப்படிங்கறதான், அது அந்த அந்த கான்டெக்ட்ல இருக்கிற எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்கும். அது தவிர உலகத்துல இருக்கிற எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்காது. என்னென்ன பண்ணிருக்கோங்க, என்னென்ன ஐட்டம் கிடைக்கிறது, என்னென்ன பண்ணிருக்கோங்களோ கேட்டான்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒருத்தன் வந்து ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட கேக்குற, இன்னைக்கு என்னென்ன பண்ணிருக்க அப்படின்னா, இந்த மாதிரி நாலஞ்சு பண்ணிருக்கேன் அப்படின்னா, அப்ப எல்லாம் சாதி அப்படின்னா என்ன பண்ணிருக்காலும் அதுல எல்லாம் சாதினா அர்த்தமே தவிர எல்லாம் சாதினா பக்கதாத்துல இருந்து எதிராத்துல இருக்கிறது சாதின்னு அர்த்தம் வராது. எல்லாமே அப்படிதான். சர்வாங்கிற பதம் வந்து பொதுவாக எல்லாம் அப்படின்னு இருந்தா கூட உலகத்துல இருக்கிற எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்காது. என்ன கேட்டா
அந்த சமயத்துல அவளுக்கு கருத்திலே அவளுடைய தாற்பயத்திலே விஷயமான எல்லாத்தையும் அப்படிங்கறத சொன்னா அது போடும். எல்லா இடத்துலயும் இப்படிதான் வரும். சர்வத்தை கூடதான் அர்த்தம். அப்ப பகவத்கீதையில பதினெட்டாவது அத்தியாயத்துல கடைசியில இருக்கு இந்த சமஸ்லோகம். இங்க சர்வ தர்மான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன தர்மங்கள் சொன்னாலும் அந்த தர்மம் தான் இதுக்கு எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் தான் சொல்லியிருக்கா. அப்ப அதான் எடுக்க முடியும். அதனால அதை எடுத்து அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக நீ என்ன சரணாகிதி பண்ணியானா நான் உனக்கு உபாசனமாகிற பக்தி யோகத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் சொன்ன அர்த்தம் அப்படின்னு அத அழகா சொல்ல, நீ உபாயாந்தரத்தில் அலைய வேண்டாம் என்கிறது என்று அவளுக்கு செய்தார் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டாவது அர்த்தம். இந்த அர்த்தத்தையும் நாம எடுத்துக்கலாம். வேற உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு உபாயம் இப்ப மோட்சத்துக்காக பல உபாயங்கள்லாம் இருக்கு. இந்த உபாயம் எதுவும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்ப சர்வதர்மான் பரித்தி இப்ப சரணாகதி பத்தி சொல்றதுன்னு வச்சுக்கோம். இந்த ஸ்லோகம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் எம்பெருமானார் உட்பட வியாக்கியானம் பண்ணிருக்கா. சரணாகதி பத்தி இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்ப சர்வதர்மான் பரித்தியா அப்படின்னா சரணாகதிக்கான தர்மங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். சரணாகதி இல்ல, மோட்சத்துக்கான தர்மங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். மோட்சத்துக்கான தர்மங்கள் என்னென்ன அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் உபாசனம் உட்பட எல்லா மோட்சத்துக்கான தர்மங்கள். பகவத்கீதையிலே இதுவரை சொன்ன இந்த தர்மங்கள் இருக்கோ இல்லையோ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த தர்மங்கள் எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். மொத்தத்தில் உபாசனம் உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். விட்டுட்டு மாமேகம் சரணம் இல்ல, என்னையே சரணாகதி பண்ணு, நான் வந்து உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன், கவலைப்படாதே, ஐயோ அதெல்லாம் நான் எப்படி செய்வேன் கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு அர்த்தம் வரும்போது இந்த அர்த்தம் ரொம்ப அழகாக புரிந்தது அப்படின்னு. அப்போ இப்பிரபத்தி அனுஷ்டானத்துக்கு பூர்வாவஸ்தியில் உபாயாந்தரானன்மயம் தெய்வாதாகதமாய் பிரபத்தி அதிகாரத்திலே சுருகப்படுவது, உத்தராவஸ்தையில் உபாய ஆந்தரானன்மயம் சாஸ்திராதாகதமாய் இப்பிரபத்தினுடைய நைரபேட்சத்திலே நிற்க கடுவது. இதுல அநேக விஷயங்கள் சுவாமி சாதிக்கிறார். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்போ ஒரு அழகான விஷயம், ஒரு ரசமான விஷயம். இப்ப சர்வதர்மான் பிரித்தேஜனா எல்லா தர்மங்களையும் விட்டுடணும். இப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னாச்சு. இந்த விடுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையோ, இந்த பிரபத்திக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறதா, முன்னாடியும் வேணும் பின்னாடியும் வேணும். முன்னாடி வேணும் அப்படின்னு சொல்லும் போது பிரபத்தினுடைய அதிகாரத்துல சேரும் இது. ஏன்னா சர்வதர்மான் பரி எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கவன் தான் சரணாகதி பண்ணுவான். வேற கதி இல்லாதவன் தானே சரணாகதி பண்ணுவான். வேற கதி வந்துருக்குன்னா எனக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப வாததானம் பண்ணுவான். அதனால எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கிறவன் சரணாகதிக்கான தகுதி பெற்றவன் ஆகிறான். அதனால முன்னாடி இவன் சர்வ தர்மத்தை பரித்தியாகம் பண்ணான் அப்படிங்கிறது இவனுடைய சரணாகதிக்கு அதிகாரத்தை சேர்றது, ஒரு தகுதியில சேர்றது. பின்னாடி சர்வதர்மான் பரித்தியஜன எல்லா உபாயத்திற்கும் விட்டவன் அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா அது இந்த பிரபத்தினுடைய நைரபேட்சியத்தில் இருக்கும். பிரபத்திக்கு எதுவுமே தேவையில்லப்பா அப்படின்னு. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மோட்சத்துக்கான உபாயம்னா எவ்வளவு உபாயம் சரணாகதி பண்ணியாச்சே, சரணாகதி பண்ணியாச்சுன்னா வேற ஒரு உபாயம் எதுவுமே தேவையில்லை. பிரபத்தி நிரபேட்சம், இன்னும் நான் அபேட்சிக்கிறது கிடையாது. அதாவது சரணாகதி பண்ணியாச்சுன்னா கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தியானங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இல்ல கர்மயோகம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால பிரபத்தி நிரபேட்சமானது, இன்னொன்னு எதிர்பார்க்காது அப்படின்னு அதை அர்த்தத்தை இருக்கணும். அப்போ ரெண்டு விதத்துல நமக்கு முன்னாடியும் தேவை பின்னாடியும் தேவை. முன்னாடி இருக்கிற சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு சர்வதர்ம தியாகங்கிறது நமக்கு தெய்வாதாகதம்ங்கிற, நமக்கு கர்மயோகம் ஞான யோகம்னா எதுவுமே பண்ணாம நாம இருக்கோம் அப்படிங்கறது பகவானா நமக்கு சங்கல்பிச்சிருக்கா. நமக்கு எதுவும் பண்ண முடியாது, துப்பு இல்லாம நம்ம இருந்துட்டு இருக்கோம், அதனால பிரபத்தி பண்றோம். பின்னாடி சர்வதர்மான் பரித்தேஜ்யன்னு எல்லா தர்மத்தையும் நாம ஒத்து இருக்கோம் அப்படிங்கறது சாஸ்திராதாகதம், சாஸ்திரத்தை வச்சு புரிஞ்சுட்டு நம்ம அது பின்னாடி எதுவும் பண்ணாம இருக்கோம். கர்மயோகம் ஞான யோகம் மாத்திரம் இல்ல, இன்னொரு ரெண்டாவது பிரபத்தி கூட பண்ணாம இருக்கும். ரெண்டாவது பிரபத்தி பண்ணாலும் அதுவும் தப்பாயிடுறது. இது சாஸ்திரத்தினாலே நமக்கு வந்திருக்கு. அதனால தெய்வாதாகதமான சர்வதர்ம தியாகங்கிறது பிரபத்திக்கு முன்னாடி இருக்கு, அது நமக்கு பிரபத்திக்கு அதிகாரத்தை கொடுக்கறது. சாஸ்திராதாகதமான சர்வதர்ம வரித்தியாகம் அப்படிங்கிறது பிரபத்திக்கு பின்னாடி இருக்கு. சாஸ்திரத்தினால புரிஞ்சு நம்ம ஒன்னும் பண்ணாம இருக்கோம், இல்ல அதை பத்தி விட்டுட்டு இருக்கோம். இது வந்து பிரபத்தி மாத்திரம் நமக்கு போறோம் அப்படின்னு பிரபத்தினுடைய நைரபேட்சத்தில நமக்கு நிலை நிற்கிறது. இந்த மாதிரியாக சர்வதர்ம பரித்தியாகம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தேவையாக ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுல இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு சுவாமி. இந்த இடத்துல சாதிக்கிறதே நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் வெளியில இன்னும் பின்னாடி சர்மஸ்லோக அதிகாரம் அப்படின்னு சர்மஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ற இடத்துல இன்னும் நிறையாக இருக்கு அப்படின்னு.
அதெல்லாம் நம்ம அப்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்படியாக சரதன்மான் பரித்தேஜ அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்களை எல்லாம் நாம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அங்கங்க தர்மங்களை விட்டுட்டு விட்டுட்டு பல இடத்துல இருக்கும், இதுக்கெல்லாம் இதே மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும். அவனு தெஜ தர்மம் அதர்மஞ்ச தெஜ சத்தியான்றதே அப்படி உபய சத்தியான்றதே தெக்வா ஏன தெஜசி தத்யஜ அப்படின்னு ஒரு மகாபாரத வசனம். தர்மத்தையும் விட்டுடும், அதர்மத்தையும் விட்டுடும், சத்தியத்தையும் விட்டுடும், பொய்யையும் விட்டுடும் அப்படின்னு சொல்றது. பிரத்யஜ தர்மம் அதர்மஞ்ச அப்படின்னு தர்மத்தையும் விட்டுடும், அதர்மத்தையும் விட்டுடும், எல்லாத்தையும் விட்டுடும் அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியும்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். நம்ம சுவாமி அர்த்தம் சாதிக்கிற தெஜ தர்மம் அதர்மஞ்ச என்கிறதும் காமியங்களையும் நிஷித்தங்களையும் விட சொன்னபடி. அந்த இடத்துல தர்மம்னா காமிய தர்மங்களை விட்டுடும் அர்த்தம், அதர்மம்னா நிஷித்த தர்மங்களை விட்டுடும் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல இது கூடாதுன்னு சொல்லுக்கோ அதை விட்டுடும், வேதத்துல ஒரு பலனுக்காக இது செய்யணுக்கோ அதையும் விட்டுடும், ஏன்னா பலன்ல ஆசைப்படாத அதை விட்டுடும், எல்லாத்தையும் விட்டுடும், நித்திய தர்மங்களை மாத்திரம் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இதே மாதிரியாக அந்தந்த இடத்துல பலதுதான் சொல்லியிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதுல அர்த்தம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிற. இப்படி இருக்கச்ச இதுக்கு வந்து மேல இதுக்கு அதிகப்படியான அர்த்தங்கள் யாராவது ஆச்சாரியர்கள் சொல்லியிருந்தாலோ இல்ல ஆச்சாரியர்கள் சொன்னதாலோ சொன்னாலோ அப்ப அதனுடைய தாற்பயத்தை நாம சரியாக புரிஞ்சுக்கணும். அது தவிர அதிகப்படியான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. சர்வ தர்மான் பரித்தஜ என்கிற இடத்திலே சர்வ சப்தத்தை சங்கோச்சியாமைக்காகவும் நிவிருத்தி ரூப தர்மங்களையும் விட வேண்டுகையால் அவற்றை விடுகையாவது நிஷேதித்து எல்லாவற்றிலும் யதாசக்தி அனுஷ்டானமாகியால் இந்த நிஷித்த அனுஷ்டானம் விதிவள பிராப்தமாகியாலே பிரபன்னனுக்கு புத்தி பூர்வ உத்தராகவும் லேபியாது என்று பிரமிப்பர்கள். இது மிகவும் பரிகசனீயம் எங்கனே எண்ணில் அப்படின்னு சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டானா, சர்வதர்மான் பரித்தஜ அப்படின்னா எல்லா தர்மத்தையும் விட சொல்லிட்டார், எல்லா தர்மத்தையும் விட சொல்லிட்டார் அப்படின்னா அப்ப நிவர்த்தி தர்மத்தையும் விடணும்னு ஆயிடும். அதாவது சிலதெல்லாம் நிவர்த்திய தர்மம், அதாவது என்ன களஞ்சம் பக்ஷி ஏத்துன்னு இருக்கு, வெங்காயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு, என்ன களஞ்சம் பக்ஷி ஏத்துன்னு வெங்காயம் சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது ஒரு தர்மம். ஏகாதசிக்கு எப்படி ஆகாரம் சாப்பிடாம உபவாசம் இருந்தா ஒரு தர்மம், அது மாதிரி வெங்காயம் சாப்பிடாம இருத்தல் அப்படிங்கறதும் ஒரு தர்மம். இப்ப சர்வ தர்மான் பரித்தியன்னு சொன்னாரா, எல்லா தர்மத்தையும் விட்டுள்ளாரா, அப்ப இந்த தர்மத்தை விட்டுடணும்னு அர்த்தம். இந்த தர்மத்தை விட்டுடணும் அப்படின்னா அப்ப வெங்காயம் சாப்பிடலாம் அப்படின்னு ஆயிடும். அப்போ வெங்காயத்தை சாப்பிடலாம், சாப்பிடலாம்னு மாத்திரம் இல்ல, யதாசக்தி அனுஷ்டானமாகியாலே யதாசக்தி சாப்பிடணும், முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்லாம் அர்த்தமாகும். இப்படி எல்லாம் அர்த்தம் ஆச்சுன்னா கடைசியில என்னன்னு கேட்டா, இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமில்ல, நீ தர்மத்தை பண்ணு பண்ணாத போ, நீ தர்மத்தை செய்யி செய்யாத போ, என்ன வேணா பண்ணிக்கோ, இஷ்டம் போல இருந்துக்கோ, சரணாகிதி பண்ணவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சில பேர் அர்த்தம் சொன்னா, நீ அதர்மத்தை பண்ணாலும் சரி தர்மத்தை பண்ணாலும் சரி எல்லா தர்மத்தையும் விட்டாலும் சரி நிவிருத்தி தர்மத்தை விட்டுட்டு அது கூடாதுன்னு சொல்லிருக்கிறது, நீ பண்ணாலும் சரி என்ன ஆனாலும் சரி மாமேகம் சரணம் வருதான கிருஷ்ண சரணாகிதி பண்ணவனுக்கு அகந்தா சர்வபாபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபத்திலிருந்து நான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு கண்ணனே சொன்னபடினால எல்லா பாபத்திலிருந்தும் கட்டாயம் அவன் மோட்சம் கொடுப்பான், அதனால எது பண்ணாலும் கவலை இல்ல. சரணாகதி பண்ணாதவனுக்கு தான் பிரச்சனையே தவிர சரணாகதி பண்ணவனுக்கு எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கறதாக ஒரு வியாக்கியானம் ஒண்ணு இருக்கு. அப்போ அது ரொம்ப பரிகசனீயம் அப்படிங்கிற இது ரொம்ப ஆபத்தான ஒரு வியாக்கியானமாக இருக்கு. ஏன் ஆபத்து அப்படின்னா, அலைய பகர் பாபம் பண்ணினால் லேபியாது என்பார்கள், இவர்கள் பாபம் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றார்கள் அப்படின்னு. நாஸ்திகர்கள் எல்லாம் இருக்கா, அவெல்லாம் பாபம் பண்ணா கூட அந்த பாபம் ஒட்டாது அப்படின்னா அவெல்லாம், ஏன்னா புண்ணியம் பாபம்னு ஒண்ணு கிடையாது அவளுக்கு, பாபம் பண்ணா கூட பாபம் ஒட்டாது அப்படின்னு நாஸ்திகர் எல்லாம் சொன்னா, புண்ணியம் ஒண்ணு பாபம் ஒண்ணு இருந்தா தானே, அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா தானே, ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தானே, இது நரகம்னு ஒண்ணு இருந்தா தானே, அதனால அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா நாஸ்திகர் எல்லாம். நாஸ்திகனே பரவாயில்ல போறதுக்கு, பாவம் பண்ணா கூட பாபம் ஒட்டாது அப்படின்னா. ஆனா இவா இப்ப பாபம் பண்ணணும்னு சொல்ல வியாக்கியானத்தை போய் முடிஞ்சிருக்கு. இந்த வியாக்கியானம் எடுத்துட்டோம்னா பாபம் பண்ணணும்னு ஆயிருக்கு. என்ன கேட்டா சர்வதன்மான் பரித்தேஜ்ய அப்படின்னா நிவிருத்தி தர்மத்தை விட்டுடு,
நிவர்த்தி தர்மம் அப்படின்னு சொல்றதுன்னா எந்த அர்த்தத்தை சொல்றேன்னா, விட சொன்ன தர்மத்தை விட்டுடு அப்படின்னா, விட சொன்ன தர்மத்தை விட்டுதலே விட்டுடு அப்படின்னு ஆயிருக்கு இப்போ. அப்ப அந்த தர்மத்தை பண்ணணும்னு தானே அர்த்தமாயிடும். அப்போ வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு தர்மம், அந்த தர்மத்தை விட்டுடுனா வெங்காயம் சாப்பிடணும் தானே ஆச்சு. வெங்காயம் சாப்பிடணுங்கிறது விதிபலம் ஆயிடுச்சு இப்போ, கட்டாயம் சாப்பிடணும் அப்படிங்கிற அர்த்தம் ஆயிருக்கு. அப்ப என்ன பாப்போம், அவசியம் அனுஷ்டிக்கணும்னு அர்த்தம் ஆயிடுச்சு. இது விபரீதமான அர்த்தத்தில் கொண்டு போய் முடிச்சிருக்கு. அதனால இதை எல்லாத்தையும் நினைத்து அகோபதம் அசத்கஷ்டம் விபரீதம் இதம் ஜெகது ஏன் அபத்ரபதே சாது அசாது ஸ்தேன துஷ்யதி என்று மகரிஷி நிர்விண்ணான். இவர்கள் சொல்லுகளுடைய அர்த்தமானால் யாவத் ஜீவம் இருந்து அனுஷ்டிக்கும் நிஷித்த அனுஷ்டானம் எல்லாம் பிரபத்திக்கு அங்கமாகையாலே சாங்க பிரபோதனம் சகுத் கர்த்தவியம் என்ன இடங்களையும் நிறைய சொல்ற. இதுக்கு மேல 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 இத வந்து வியாசர் வந்து ஒரு விஷயம் சொல்ற, அகோபத மகத் கஷ்டம் விபரீதம் இருந்தது, ஆஹா ஐயோ என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு அவரே நொந்துக்கிற, வியாசரே நொந்து போற மாதிரி ஒரு விஷயம். விபரீதம் இருந்தது லோகம் இப்படி விபரீதமா இருக்கேன். ஏனா அபத்ரபதே சாது அசாது ஸ்தேனதுஷ்யதி, சாதுவா இருக்கிறவன் எதை பார்த்து பயந்து நடுங்கிறானோ வெட்கப்படுறானோ அதை தைரியமா செய்யறானே இந்த துஷ்டர்கள்லாம். இவன் பயப்படுறான், இவன் நடுங்கிறான், ஆனா அவன் அதே தைரியமா செஞ்சுட்டு லோகத்துல நடமாடி இருக்கானே, என்ன அநியாயம் அப்படின்னு வியாசர் சொல்றார். அதே மாதிரி எத்தனை மகாத்மாக்கள், எத்தனை மகரிஷிகள், எத்தனை மகா ஆச்சாரியர்கள் அதர்மத்துக்கு பயந்துண்டு தர்மத்தை அப்படியே தர்மத்தை விடக்கூடாதுங்கிறதாக தர்மத்தை ரக்ஷணம் பண்ணிட்டு அதர்மம் கிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்காக அதர்மத்துக்கு பயந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன வசனம் சர்வதர்மான் பரித்தேஜ அப்படிங்கிற சின்ன வசனத்துக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு நேர் எதிராக அதர்மத்தை செய்யணும் அப்படின்னும் தர்மத்தை விட்டுடணும் அப்படின்னும் சனாதன தர்மத்துல அனாதி காலமாக நம்ம சம்பிரதாயத்துல சனாதன தர்மத்துல நம்ம பாரத தேசத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு தர்ம பரிகிரகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அது அப்படியே முற்றிலும் குழஞ்சு போகும்படியாக ஒரு வியாக்கியானம் இருக்கும் இல்லையோ. இந்த மாதிரி வரவாழ பார்த்துதான் வியாசர் எழுதினாரா சுவாமி சாதிக்க, இவர்களை பார்த்து வியாசர் நிர்வீனனானார். வியாசர் ரொம்ப கஷ்டப்பட்ட இப்படி எல்லாம் கலியுகத்தில் நடக்க போறது உங்களுக்கு அப்படின்னு இதை நினைச்சு வியாசர் கஷ்டப்படுறாரு. ஏன்னா சத்துக்கள் ஆச்சாரியர்கள் மகான்கள் எத்தனை மகான்கள் இருக்கா, எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாளும் அதர்மத்தை நீக்கிறவாளும் தான் இருக்கா. நீ பகவான ஆசிரியர் அதுக்கப்புறம் நீ அதர்மத்தை என்ன வேணா பண்ணிக்கோ பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற வியாக்கியானம் சொல்லியோ, இது அவர்கள் கொஞ்சம் கூட விரும்பாதது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு வியாக்கியானமாக இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி வியாக்கியானம் சரணாகதிக்கு ஒரு பிரபாவம் இருக்கு. அந்த சரணாகதியினுடைய பிரபாவத்தை இந்த மாதிரி அதிகப்படியாக நீ சரணாகதி பண்ணா போறோம் அப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்பதாக சுவாமி தேசிய நீங்க திருவிழம் பத்தீர்கள். அப்போ ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு தாற்பயம் சொல்லுவேன், சுவாமியே சொல்றேன் இந்த ஆச்சாரியெல்லாம் சொல்லுவேன். ஆச்சா சில சமயம் சில அதிவாதங்கள் எல்லாம் பண்றது உண்டு. முன்னாடி சொன்ன மாதிரி அக்ஷயம் ஹவி சாதுர்மாசியாஜன் சுகிருதம் பகுதி அப்படிங்கிற இடத்துல சொன்ன மாதிரியும் இன்னும் சில இடத்துல சொல்ற மாதிரியும் சில இடத்துல சாஸ்திரமே அதிவாதங்கள் எல்லாம் பண்ணும். ஆச்சாரியர்களும் அந்த பிரபாவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் சில சரணாகதியே பண்ணாம இருக்கான்னு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒருத்தர் சரணாகதி பண்றதுக்கே பயப்படுறான், சரணாகதியே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா இத்தனை யோசிக்கிறான், அப்படி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆச்சாரியர்கள் டே நீ பண்ணுடா பாக்கி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு, இல்ல ஒரே இதுவா இருக்கு நான் பண்ணிட்டு அப்புறம் இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னா அதெல்லாம் பிரம்மவாதம், நீ ஏன் கவலைப்படுற எப்படி நடந்தா என்ன எல்லாத்தையும் விட்டுடு. ஒருத்தர் இருக்கார், உதாரணம் உதாரணமா சொல்றேன், ஒருத்தர் இருக்கார் ஆபீஸ்ல இருக்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன சொல்ற, அவருக்கு ஆபீஸ்ல இத்தனையோ பொறுப்புகள்லாம் இருக்கு, அதுல அவரு சில அதர்மங்கள்லாம் சிலது பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி இல்ல, இந்த மாதிரி அதர்மங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்கு நிறைய, சில கணக்கெல்லாம் பொய் கணக்கு எழுத வேண்டியதாக இருக்கு, சிலதெல்லாம் சில இடங்கள்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு, சில சமயம் வெளியில எல்லாம் போய் அங்கங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு, பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லாம கண்டபடியான ஒரு அன்னங்களை எல்லாம் வெளியெல்லாம் போய் சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் உடறதுக்கும் முடியல அவரால், ஒரு கஷண காலத்துல மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு மகாவிரட்ட அக்ரேசரா இருக்கணும் அப்படிங்கறது அது அவருக்கு முடியல. அது நடக்க எல்லாருக்கும் அது நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, அது எப்படி ரொம்ப விசேஷமா சில பேர் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா. அப்ப அவர் என்ன பண்ணுவார், சரணாகதியே பண்ணிக்காம 50 வயசு ஆச்சு 60 வயசு ஆச்சு ஒண்ணு நமக்கு அதெல்லாம் நடக்காது, சரணாகதி பண்ணிட்டாதான் இதெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொன்னா, அப்போ அவர்களை கூட்டு ஆச்சாரியன் சொல்லுவார், நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதையும், நீ வந்து பகவான் கிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா உமக்கு, உமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில போகணுமா வேண்டாமா அப்படின்னா, அவன் அதெல்லாம் போகணும்னா எனக்கு வாசம் தான் அப்படின்னா
அப்ப நீ ஒரு சரணாகதியை பண்ணிக்கும், உம்மால வேற உபாயம் எதுவும் பண்ண முடியாது, சரணாகதி பண்ணிக்கும் அப்படின்னா, சரணாகதி பண்ணானா இந்த மாதிரி நிறைய பாப்பங்கள் எல்லாம் வந்துருமோ பயப்படுறதுனால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மொத்தத்தையும் பெருமாள் பார்த்துப்பார். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துப்பார், நீ வந்து சரணாகதி பண்ணு போதும் அப்படின்னு சொன்னார்னா, அப்ப வந்து அதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, நீ சரணாகதி அவன் இஷ்டம் படி என்ன வேணா நீ பண்ணிக்கலாம், என்ன வேணா அசுரம் பண்ணலாம் அப்படின்னு தாற்பயம் இல்ல. பின்ன என்ன கேட்டா, இதுக்கெல்லாம் ஒரு வைப்பு இருக்கும், ஏதாவது சரணாகதி பண்ணா பழைய பாப்பங்கள் எல்லாம் போய் புது பாப்பங்கள் ஏதோ வழி எல்லாம் உண்டு இல்லையோ, இதுக்கெல்லாம் ஆச்சாரியா சொன்னா ஏதாவது வழி பெருமாள் ஏதாவது வழி பண்ணுவாங்க. நீ சரணாகதி பண்ணி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல, இந்த மாதிரிதான் நீ இருந்து இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார் அப்படிங்கறது கிடையாது. ஆனா ஆச்சாரியன் சொன்னவருடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும், இவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டானா, அவரே முன்னாடி ஒரு ஆச்சாரியன் ஒருத்தர் அப்படி சொன்னாரா, இவர்கிட்ட போய் கேட்டாராம், இவர் நான் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இப்ப நீ என்ன பண்ண போற, நான் விடுன்னு சொன்னா நீ விட புரியும், விட போறது இல்ல, இல்ல என்னால விட முடியாதுன்னு சொல்ல போற, சரி நான் விட வேண்டாம் இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன வச்சுக்கோ, அப்ப நீ என்ன போற, என்ன விட வேண்டாம்னு சொல்லிட்டு என் ஆச்சாரியே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல போற, அது எனக்கு இஷ்டம் இல்ல, என்ன விட வேண்டாம் அவரே சொல்லிட்டார் அப்படின்னு வெளியில போய் பிரச்சாரம் பண்ண போற, அதனால ஏன் இப்படி ஜென்மசங்கரம் வந்து ஒரு கேள்வி எல்லாம் உனக்கு கேட்கிறேன், உன்னால நான் சொல்றத பண்ண முடியுமா தான் அப்படி என் கிட்ட கேளு, நான் உனக்கு சாஸ்திரம் சொல்றேன், பெருமை பண்ண முடியாம இருக்கிறதுக்கு நீ சொல்றத நான் சொல்லணும் கேட்க, நீ சாஸ்திரம் கேட்காத அப்படின்னு அருளி செய்தார் மதுராந்தக சுவாமி. அருளி செய்தார் அப்படின்னு ஒரு ஐதிஹியம் ஒன்று சொல்லுவான், மதுராந்தக சுவாமின்னு ஆச்சாரியன் இருந்தார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவர் கேள்வியை கேட்டிருக்கா தர்மசங்கரம் ஒரு கேள்வி, அப்ப அவர் அதுதான் பதில் சொன்னார், நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்கறிய, நான் இதுக்கு வந்து விட்டுடுன்னு சொன்னா நீ விட்டுடுவியா அப்படின்னு, விட முடியாது இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்கறேன், இல்ல நான் என்ன சொல்றேன் உனக்கா என்ன பண்ணுவேன், சரி நம்ம சிஷ்யன் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக, சரி வேண்டாமா அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ விட வேண்டாம் அப்படின்னா எங்க ஆச்சாரியே சொல்லிட்டு போய் சொல்ல போறேன், நான் சாஸ்திரம் இருக்கிறோம் நான் சொல்லுவானா அப்படின்னு சங்கடத்தை கொடுக்காரு அப்படின்னாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கிறபடினால அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஜீவன் வந்து ரக்ஷப்படட்டும், இந்த ஜீவன் பொழைச்சு போகட்டும் அப்படிங்கறதுக்காக அவர்கள் ஆச்சாரியர்கள்லாம் சில சமயம் வந்து சரிதாம்போ ஆகட்டும் அப்படின்னு சில அதிகாரங்கள்லாம் சொல்லுவான். என்ன ஆனாலும் கடைசி இந்த சரண இதெல்லாம் சாத்து சொல்லிட்டு சரணாகதி விட்டுட்டு போறான் கடைசியில, அதான் நடக்க போறது, அது வேண்டாம் இந்த ஜென்மம் எடுத்துருத்து, இனிமே திருப்பி சரணாகதி பண்றதுக்கு யோகியமான ஒரு ஜென்மங்கிறது உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அது இந்த கல்பத்துல கிடைக்குமோ அடுத்த கல்பத்துல கிடைக்கும், அடுத்த கல்பத்துல எத்தனையோ கோடி கோடி வருஷங்கள் கழிச்சு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஒரு ஜீவன் அப்படி பாட் பண்ண வேண்டாம், இப்ப ஏதோ வைஷ்ணவனா இருக்கான், திரும்ப எட்டுருக்கான், ஏதோ பெரியவாசெல்லாம் வந்து கேட்டுருக்கான், எப்படியாவது இந்த ஜென்மத்திலேயே அவனை இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு பொறுப்பு ஆச்சாரியர்கள்ட்ட இருக்கிறதுனால ஆச்சாரியர்கள்லாம் சில அதிவாதங்கள் பண்ணி அவனை மெதுவா தம் பக்கம் கூட்டுப்பான். இப்படி எல்லாம் நடக்கிறது உண்டு, அதுலயே சொன்ன மாதிரி சாஸ்திரத்திலயும் அதிவாதங்கள் உண்டு, ஆச்சாரிய வசனத்திலயும் அதிவாதம் உண்டு, அந்த அதிவாதத்தினுடைய சரியான தாற்பயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல், ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானங்களுக்கு எல்லாம் விரோதம் இல்லாமல், நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லாமல் அதுக்கு அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். அந்த ரீதியிலே சர்வதர்மான் பிரத்யஜ்யா அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லி சரணாகதி பண்ணால் பின்னாடி புத்திபூர்வமான பெண் பாபத்தை கூட பகவான் க்ஷமிச்சிடுவான் அப்படின்ற வரைக்கும் இதுக்கு அர்த்தத்தை கொண்டு போய் சொல்லக்கூடாது. பின்ன என்ன கேட்டா, பாபம் பண்ணால் எதுவானாலும் தண்டனை உண்டு கட்டாயம், தெரிஞ்சு பண்ணா கட்டாயம் தண்டனை உண்டு, சரணாகதி பண்ணாலும் தண்டனை உண்டு, அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சரணாகதி பண்ணான் பண்ணலாங்கிற அர்த்தம் இல்ல, சரணாகதி பண்ணா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற அர்த்தம் கிடையாது, அவன் நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், அவன் பண்ண வேண்டியதெல்லாம் கட்டாயம் பண்ணணும், பண்ணக்கூடாதெல்லாம் கட்டாயம் பண்ணக்கூடாது. இது எப்படி விதி நிஷேத சாஸ்திரத்துக்கு எல்லாரும் வசப்பட்டு இருக்காளோ அது மாதிரி சரணாகதி பண்ணவனும் விதி நிஷேத சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு இருக்கிறவன் தான், நான் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு அதனால எதுக்கும் வசப்படாதவன் அப்படின்னா யாரும் கிளைம் பண்ண முடியாது, யாரும் எப்படி எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. சர்வதர்மான் பரித்தியங்கிறதுக்கு அந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் கிடையாது அப்படிங்கறது இங்க வந்து சுவாமி அழகாக சாதிக்கிறேன். அதனால இப்ப இந்த திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டானா, 951வது திருநாமம் நிஷேதிக்கப்பட்டதை விடுதல் என்பது தர்மம் என்னும் சொல்லுக்கு முக்கிய பொருளாவதை முறித்தவர் அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தியஜ்யா அப்படிங்கறதுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லச்ச, நிஷேதத்தை விடுதலும் ஒரு தர்மம் தானே, அந்த தர்மத்தை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் சொன்னா, அப்ப நிஷேதத்தை செய்யலாம் அப்படின்னு ஆயாச்சுன்னா சரணாகதி பண்ணுவன் நிஷித்தத்தை செஞ்சா கூட பரவாயில்ல பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கிற அர்த்தத்துல போய் முடிகிறது, இது ஆபத்தானது என்பதை அருளை செய்வார். இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது
அப்படிங்கறதே அலட்சியம். இதுல சில பேர் சில ஆச்சாரியர்கள் இதுக்கு ஒரு விதமா தாற்பயம் சொல்றான். இந்த அப்படி வியாக்கியானம் பண்ணதுக்கே ஒரு விதமா தாற்பயம் சொல்ல முடியும். அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அழகா சொல்லியிருக்காவானா, இப்போ நிஷித்த நிவர்த்தி அப்படின்னு சொல்லி நிஷித்தத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்லியோ, அது வந்து பல விதமா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு, ஏகாதசியிலே போஜனம் நிஷித்தம். நாளைக்கு ஏகாதசி வரப்போறது, அதனால அதுக்கான விஷயங்கள் நிறைய வருது போறதுக்கு. ஏகாதசியிலே போஜனம் நிஷித்தம், போஜனத்தை கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதை விட்டுடணும் அப்படின்னாச்சு. இதுல காமிய ஏகாதசி விரதம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய ஏகாதசி விரதம்னு ஒண்ணு இருக்கு. நித்திய ஏகாதசி விரதம் தான் வைஷ்ணவர்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்றாங்க, அதனால வைஷ்ணவ ஏகாதசி அப்படின்னு வரும்போது தனியா வரத்துக்கெல்லாம் காரணம் இருக்கு. வைஷ்ணவர்கள்லாம் வந்து ஒரு பலனை உத்தேசிச்சு பண்றது கிடையாது, ஏகாதசிக்காக என்ன பலன் அப்படின்லாம் நினைச்சு பண்றது கிடையாது. நித்திய ஏகாதசி விரதம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. காமிய ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யங்கிற பலனுக்காகவோ சொர்க்கங்கிற பலனுக்காகவோ அதை உத்தேசிச்சு அதுக்காக சங்கல்பங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த பலனுக்காக நான் இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு சங்கல்பத்தோடு கூட அதுக்கான நியமங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏகாதசிக்கான நியமங்கள், அந்த நியமங்களோடு கூட ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி இருக்கு. பொதுவாக சிலது இருக்கு. இப்ப நஹிம்சா சர்வா பூதானின்னு இருக்கு, எந்த பூதங்களையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எந்த உயிரினங்களையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது பொதுவானது இருக்கு. இப்ப என்ன கேட்டான்னா, சர்வதர்மான் பரித்தஜ அப்படின்னு சொல்லச்ச, இந்த தர்மம் அப்படின்னு இருக்கோல்லையோ, தர்மம் அப்படின்னா ஒரு பலனை கொடுக்கக்கூடிய உபாயத்துக்கு தான் தர்மம்னு பெயர். ஒரு அலௌகிகமான ஒரு உபாயம், பலனை கொடுக்கறதுக்கு அலௌகிகமான உபாயம் இருந்தா அதுக்கு தர்மம்னு பெயர். சொர்க்கமோ ஏதோ ஒரு பலன், சுகமோ எந்த பலனுக்குமே லௌகிகமான உபாயம் இருக்கோ, அது இல்லாமல் அலௌகிகமான உபாயத்தை பண்ணா அதுக்கு தர்மம் அப்படின்னு பெயர். அலௌகிகம்னா சாஸ்திரம், சாஸ்திரத்துல சொன்னப்பட்ட உபாயத்தை பண்ணா, லோகத்துல இருந்து சொன்ன உபாயத்தை பண்ணா அது லௌகிகமா போயிடும். அப்படி இல்லாமல் சாஸ்திரத்துல சொன்ன உபாயத்தை பண்ணா அதுக்கு தர்மம் அப்படின்னு பெயர். இப்ப வந்து ஐஸ்வர்யத்துக்காக ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஐஸ்வர்யத்துக்கு லோகத்துல நிறைய வழி எல்லாம் இருக்கு, பைசா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு, அதெல்லாம் லௌகிக உபாயங்கள். ஆனா சாஸ்திரத்துல ஒரு உபாயம் சொல்லி இருக்கு, ஏகாதசி விரதம் அப்படின்னு காமிய விரதம் சொல்லி இருக்கு. இது அலௌகிகமான உபாயம், இதுக்கு தர்மம் அப்படின்னு பெயர். இந்த தர்மத்தை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமிய ஏகாதசி விரதம் முதலான விரதங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். அதனால காமிய கர்மங்களை விட்டுட்டு அப்படின்னு தான் அர்த்தமாகும். காமிய கர்மங்களை விட்டுட்டுன்னு சொன்னச்ச கூட அதுல இருக்கிற காமிய அப்படிங்கறத விட்டுட்டுன்னு அர்த்தமாகும். அதே ஏகாதசி விரதத்தையே நித்தியமா பண்றதுல ஆட்சேபனை கிடையாது. காமியமாக பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் போய் முடியும் அது கடைசியில. அதனால சர்வதர்மான் பரித்தஜ அப்படிங்கிறது இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டானா, காமியங்களை விட்டுடணும், ஒரு பலன்ல ஆசைப்பட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதே மாதிரி மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே விட்டுடணும் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் இங்க கிடைக்காது. ரெண்டாவது பொது தர்மம் இருக்கோ, அஹிம்சா சர்வா பூதானி, எந்த எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது, அதை இங்க தர்மம்னா அதை நம்ம இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது. சர்வதர்மான் பரித்தஜ அப்படிங்கறத தர்மங்கிறத நம்ம அதை இங்க எடுக்கக்கூடாது, அந்த தர்மத்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதாக சில பேர் வியாக்கியானம் பண்ணி முன் சொன்ன ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம காமியமான எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்துல இருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதுவும் வந்து ஓரளவு தேவை, சில வியாக்கியானமும் பரவாயில்லை. ஆனால் பொதுவாக தர்மம் அப்படிங்கறதுக்கு பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் எல்லாம் தான் மொத்தம் மொத்தமுமே சொல்றது. இந்த இடத்துல சர்வ தர்மம் அப்படிங்கறதுக்கு இந்த இடத்துல என்ன தேவையோ அந்த இடத்துல நாம எடுத்துக்கிறது இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒத்து போகும். அது இல்லாமல் எந்த தர்மமே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் சரணாகதியும் பண்ணக்கூடாது அப்படின்னு போய் முடியும். அதனால இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் ஆகிய தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம பெரியவர்கள்லாம் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது. இதுக்கு இது முதலே சொன்ன மாதிரி சர்வதர்மான் பரித்தஜங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுல அநேக விதமான சர்ச்சைகள், ஒரு விதம் இல்ல ரெண்டு விதம் இல்ல பல விதமான சர்ச்சைகள் நிறையாக இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பின்னாடி மேலும் வரப்போறது. மேலுமே சுவாமி தேசியம் வந்து சர்வ ஸ்லோகாதிகாரத்தில் இன்னும் நிறைய சொல்ல போற. ஆமா இப்போ என்னன்னு கேட்டானா,
சர்வமதம் பத்தி ஜெயம் சொன்னதை வச்சு சரணாகதி பண்ணுவோம், தர்மா தர்மங்களை பத்தியே கவலையே பட வேண்டாம், எப்படி வேணா இஷ்டம் போல நடக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரியான பல விதமான சில ஸ்லோகங்கள் எல்லாம் கூட இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனை பத்தி ஸ்லோகத்துல ஒரு இடத்துல இருக்கு, ஆச்சாரியனே உன்னுடைய திருவடியை நான் அடைஞ்சிட்டேன், இனிமே நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் குளிப்பேன், குளிக்காம இருப்பேன், சிந்தனை பண்ணுவேன், பண்ணாம இருப்பேன், சாப்பிடுவேன், கண்டதையும் சாப்பிடுவேன், இதையும் சாப்பிடுவேன், எது பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா உங்களுடைய பிரபாவம் அது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ ஆச்சாரியனுடைய திருவடியை அடைஞ்சதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆச்சாரியனுடைய திருவடி பிரபாவம், அந்த திருவடி ஆசீசி இருக்கிறதுங்கிற பிரபாவம்ங்கிறது தனிதான், வாஸ்தவம் தான். ஆனா உமா திருவடி ஆசீசி அப்படினாலும் நான் குளிப்பேன், குளிப்பாக இருப்பேன், எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் நடப்பேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இதுதான் அத்தியுக்தி அப்படின்பே. அது எப்படியான வார்த்தை, இதனுடைய அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இதனுடைய அர்த்தத்தை சொல்லும்போது அப்ப அவர் திருவடி ஆசீசிச்சா துஷ்டனாகலாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த ஆச்சாரியன் திருவடி ஆசிரியச்சவன் அவனுக்கு ஏதாவது கொஞ்ச நஞ்சம் இந்த மாதிரி போக்கெல்லாம் இருந்தா கூட அந்த திருவடியானது மெதுவா இப்படியா அவனை சரியாக்கும். அந்த திருவடி சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த சம்பந்தம் அவருடைய பிரபாவத்தினாலே மெதுவாக அவனை திருத்தி பணிகொள்ளும் அப்படின்னு தான் அர்த்தம். சரணாகதிக்கு வந்த அந்த மாதிரிதான் அர்த்தம். சரணாகதிக்கு அப்புறம் அபராதம் பண்ணான்னா பகவான் என்ன பண்ணுவார்னா அவனை திருத்துவார். திருத்துறதுல பல விதம் வச்சிருந்திருக்கார் பகவான். அத கடைசியில தான் தண்டனை கொடுத்து திருத்துறதுங்கிறது. முதல்ல அனுதாபம் அவனுக்கு பிறக்க வச்சு, அவன் நல்லவர்களோட பழக வச்சு, அனுதாபம் பிறக்க வச்சு, தாயச்சித்தனை பண்ண வச்சு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவன் உண்டாக்கி வச்சு இத்தனையும் பண்ற திருமான் பண்ணி மேல மேலும் சாஸ்திரிகர்களோட அவனுக்கு மேல மேல சம்பந்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சு, சாஸ்திரத்துல நல்ல நல்ல விசுவாசத்தை உண்டாக்கி வச்சு, சாஸ்திரத்துல நல்ல நல்ல ருச்சியை உண்டாக்கி வச்சு, இன்னும் இன்னும் நான் அதை பண்ணணும், நான் இந்த மாதிரி எல்லாம் இத்தனை நாளா இப்படியே நான் நடந்துட்டேன், இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருந்துட்டேன், இனிமே எம்பெருமானுக்கு அனுகுணமாக நான் எதுவுமே பண்ணணும், என்னுடைய ஆகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு, என்னுடைய விவகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு, மொத்தமுமே நான் சரணாகதி பண்ணவன், நான் வந்து எம்பெருமானுக்கு அனுகுணமாக நான் எல்லாத்தையும் நான் நடந்துக்கணும் அப்படின்னு அது ஒரு ஆசை. அந்த ஆசையோடு கூட இன்னும் நாலு பேர்ட்ட பழகும் போது கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுல ஒரு ருச்சி, அது பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது சந்தோஷம், இதெல்லாம் அவனுக்கு பிறக்க வச்சு எம்பெருமான் வந்து அவனை காப்பாத்துறான். அப்ப காப்பாற்றும் போது அவன் எப்படி எப்படியோ இருந்தா கூட பின்னாடி அதெல்லாம் எம்பெருமான் சரி பண்றபடினால அவன் வந்து முன்ன பின்ன சில பாபங்களை எல்லாம் பண்ணிருந்தா கூட எம்பெருமான் சரி பண்றாங்கிற அர்த்தத்துல வந்திருக்கே தவிர சரணாகதி பண்ணவன் எது வேணா பண்ணலாம் பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு இல்ல, எதை பண்ணாலும் அது எம்பெருமான் கொஞ்சம் சரி பண்றான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போய் அதுக்கு நோக்கும். அதுக்காக இவ்வளவு சுனப்பட்டி சுவாமி தேசிய இந்த அர்த்தத்தை சாதிக்கிற ரகசிய திரிசாரத்துல விஸ்தாரமா இருக்கு. இங்க ஒரு திருநாமத்தில் இருக்கே தவிர அங்க விஸ்தாரமா இருக்கு, விஸ்தாரமா இருக்குங்கிறது மாத்தம் இல்ல, அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கடினமாக விஷயங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஆச்சாரியெல்லாம் ரொம்ப நல்லா வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால இன்னைக்கு நம்ம இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். அடுத்த திருநாமத்திலிருந்து அடுத்த அதிகாரம் பிரபாவ வியவஸ்தாதிகாரம் ஆயிருக்கு, பிரபாவ ரக்ஷா அதிகாரம் அப்படின்னு சரணாகதியினுடைய பிரபாவத்தை ரட்சிக்கிற அதே பிரபாவ ரக்ஷா அதிகாரம். அது ஸ்ரீமத் பிரபாவ சந்திராதா உபாய மகாத்ய ரக்ஷகா அப்படின்னு ஆரம்பிச்சு 952 திருநாமம் நாளைக்கு பார்க்கலாம். இது அடுத்த காலசேரத்துல பார்க்கலாம். கவிதா அர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.